निर्विघ्नं कुरु मे देव मम कार्येषु सर्वदा। ओम गुरवे नमः। गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुदेवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। இன்னைக்கு வரலட்சுமி நோன்பா இருக்கிறதுனால தேவியோட ஸ்துதியை வந்து நான் கனகதாரா ஸ்தோத்திரத்திலேருந்து சொல்லலாம் அப்படின்னு அம்பாளுடைய ஆக்கி கிழங்கி ஓம் ஆமீலிதாட்சமதிகம்ய முதா முகுந்தம் ஆனந்த கந்தமனிமேஷ மனங்கதந்திரம் ஆகே கரஸ்தித கனீனிக பக்ஷ்மநேத்திரம் பூத்தியை பவேன்மம புஜங்கசயாங்கநாய. ஓம் கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகரவல்லபேதி கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகரவல்லபேதி சிருஷ்டிஸ்திதி பிரலயகேலிஷு சம்ஸ்திதாய சம்ஸ்திதாய பிரலயகேலிஷு சம்ஸ்திதாய சிருஷ்டி ஸ்திதி பிரலயகேலிஷு சம்ஸ்திதாய தஸ்யை நமஸ் த்ரிபுவனைக குரோஸ்தருண்யை தஸ்யை நமஸ் த்ரிபுவனைக குரோஸ்தருண்யை. மகாலட்சுமியை நமஹ. இப்போ நம்ம போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத லேசாக ஒரு டச் பண்ணிட்டு இந்த வாரத்துக்குள்ளதை நம்ம போகலாம். கடைசியாக நாம் வந்து கீதாச்சார தாலாட்டு 50வது பாட்டு. எப்போதும் சின்மயம்தான் என மறந்து தேடுவது செப்பு மிடற்று அணி இருக்க தேடுதல் போல் என்றாரே. அதாவது கழுத்தில் இருக்கக்கூடிய செயினை எல்லா இடங்கள்லையும் தேடிட்டு கடைசியில் கழுத்தில் தான் அந்த செயின் இருக்குன்னு சொல்கிறது எவ்வளவு தூரமோ அதுதான் வந்து அம்பாளை வந்து அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு கடைசியில் நமக்குள்ளேயே இருக்கா அம்பாள், ஆனந்த ஸ்வரூபமாக உள்ளேயே இருக்காள். அந்தர்முக சமாராத்யா பகிர் முக சுதுர்லபா, வெளியில் தேடவே வேண்டாம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் அந்த பாட்டு இருக்கு. இப்போ அடுத்த ஸ்லோகம் வந்து மகேஸ்வர்யை நமஹ அப்படிங்கிற நாமம். நுண்ணியதிலும் நுண்ணியமாக உள்ள பரம அணுவிலும் ஓர் ஒழுங்கு உள்ளது. ஆட்டம் ஆட்டத்துக்கு கீழே கொண்டு கண்டுபிடிச்சிருக்கா, அணுவிலும் ஓர் ஒழுங்கு உள்ளது. மனிதனால் மகத் என்ற ஓர் பெரிய ரூபத்தையோ அல்லது மிக நுண்ணிய அணுவையோ தன்னுடைய ஊனக்கண்ணால் அறிந்து கொள்ளவே முடியாது. நம்ம கண்ணுக்கு படுறதெல்லாம் வந்து ஒரு ஒரு மீடியம் சைஸில் இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப நுண்ணியமாக போனாலும் பார்க்க முடியாது, ரொம்ப பெருசானாலும் நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. ஞானிகள் தங்கள் யோக நிலையில் அறிதற்கு அறிய சூக்ஷ்மமான, சூக்ஷ்மம்னு சொல்லியாச்சுனாலே கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம், சூக்ஷ்மமான பல விஷயங்களை யோக திருஷ்டியில் உணர்கிறார்கள். அவளால் உணர முடியும், ஏன்னா அவளுக்கு அந்த யோக திருஷ்டி இருக்கு. பழைய காலத்திலே வந்து எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் அவ எப்போ சந்திர கிரகணம் வரும், என்ன மாதிரி இது கிரகங்கள் மாறுறதுங்கிறது எல்லாம் அவள் யோக திருஷ்டியிலேயே கண்டுபிடிச்சிருக்கா.
அதைத்தான் இப்ப வந்து நான் எல்லாரும் என்ன பண்றா, கண்டுபிடிச்ச அவ கண்டுபிடிச்சதா சொல்லிட்டு இருக்க, இருக்கிற ஒண்ணு அவ கண்டுபிடிச்சிட்டு வி ஹாவ் இன்வென்டட் அப்படின்னு அவ சொல்ற. இதெல்லாம் வந்து யோக திருஷ்டியில நம்மளுடைய ஞானிகள் பல பல காலத்துக்கு முன்னாலேயே சொல்லி வச்சிருக்கிற விஷயம்தான். தேவியின் சச்சித் ஆனந்த ரூபம் நாம் மனனம் செய்ய ஏற்றவையாகவும், அவளுடைய ஒழுங்கு நீதி முறையான சற்றும் பிறழாத ஆட்சி முறையையும் நாம் வந்தனை செய்வது தேவியோட ஆராதனையாகும். தேவியோட ஆராதனை அப்படின்னா அவளுடைய அந்த ஒழுங்கு நினைச்சு, அந்த ஆட்சியை நினைச்சு, மகாராஜ்ஞரிய அதை நினைச்சு நாம சந்தோஷப்பட்டு அதை ஸ்துதி பண்றதே ஒரு விதமான ஆராதனை. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மகேஸ்வரி ரூபம், நமக்கு நாமம் வந்து மகேஸ்வரி. அவள் மந்திரத்தில் மந்திர சக்தி, குருவிடம் குரு சக்தி, பிரம்மாவிடம் பிரம்ம சக்தி, விஷ்ணுவிடம் விஷ்ணு சக்தி, சிவனிடம் சிவசக்தி ரூபம் மகேஸ்வரி ரூபம். கீதம், நிருத்யம், வாத்தியம் என்று எல்லா கலை நூல்களிலும் ஓர் இன்ப வடிவமாக நம்முடைய அன்னை இருக்கிறார். சித்தாகாசம், சிதாகாசம், மகாகாசம் என்பது அவளுடைய பிரகாசம், அம்பாள் அதிலையும் இருக்காம். ஆபால கோபவிதிதா அப்படிங்கிறது ஒரு நாமம் இருக்கு, பின்னாடி வருது. ஆபால கோபவிதிதா ரூப பக்தியில் குழந்தை உள்ளம் படைத்தவர்களுக்கு மிக எளிதில் உணரப்படும் தேவி மகேஸ்வரி ரூபம். ஒரு பக்கத்தில் பார்த்தா யாராலையும் உணர முடியாதுங்கிற, இன்னொரு பக்கம் பார்த்தாச்சுன்னா குழந்தை உள்ளம் பக்தியில் தோய்ந்தவாளுக்கு ஈஸியாக வந்து உணரக்கூடியது அப்படிங்கிற, அதுதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். இந்த மாதிரி அப்படின்னு அம்பாளை வந்து எந்த ஒரு கட்டுக்குள்ளையும் நம்மளால கொண்டு வர முடியாது. அபரோக்ஷானுபூதி 129 என்ன சொல்றதுன்னா, பாவவிருத்தியாகி பாவத்வம் சூன்ய விருத்தியாகி சூன் ததா அப்படின்னு சொல்றது. பிரம்மவித்யாகி பூர்ணத்வம் ததா பூர்ணத்வம் அபியசேத். இது நல்ல ஒரு அபரோக்ஷானுபூதியில் இருக்கக்கூடிய நாம. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அம்பாளை வந்து எப்படியும் நம்ம வந்து கொண்டு வர முடியாது. நம்ம ஒரு அனுமானத்துல தான் நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர அம்பாள் இப்படித்தானா அப்படின்னா இல்லை, இப்படி இல்லை இல்லைன்னு தான் சொல்றே தவிர இப்படித்தான் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதான் அபரோக்ஷானுபூதி. பாவ விருத்தியாகி பாவத்வம் சூன்ய விருத்தியாகி சூன் ததா பிரம்ம வித்யாகி பூர்ணத்வம் ததா பூர்ணத்வம் அபியசேத் அப்படின்னு அந்த அபரோக்ஷானுபூதியில சொல்லியிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தத்தில் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதாகவே நாம் ஆகிவிடுகிறோம். இந்த மனோபாவனை சித்தம் வெறுமையிடும் போது அந்த எண்ணமும் வெறுமையாவதை நாம் உணரலாம். ஓர் ஆன்ம சாதகன் பிரம்மம், பிரம்மம் அல்லது தேவி ரூபம் தியானித்து வருதலால் பூரண பிரம்மத்வ நிலையை சீக்கிரம் அடைவதோடு பரிபூரணனாகிறான். அந்த பரிபூரணன் ஆகிறது தான் முக்கியங்க. பரிபூரணன் ஆகிறான், அவனுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை அதாவது மோட்சத்தை அடைகிறான், லட்சியத்தை வெல்கிறான் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம சொன்ன அந்த அபரோக்ஷானுபூதி 129. அபரோக்ஷானுபூதி எல்லாமே வந்து மோக்ஷ நமக்கு வந்து ஆப்தத்தை தான் எல்லாமே குறிக்கிறது, வேற எதுவுமே கிடையாது. தேவேஷ்யை நமஹ, நிறைய நாமங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாமா பார்த்துட்டு வரோம். தேவேஷ்யை நமஹ, நல்ல மேல்நிலையில் உள்ள தேவர்களும் கூட இன்னும் முடிந்த பெருநிலையை எட்டியவர் அல்லர். தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கு இன்னும் அவருடைய அந்த முழு நிலை இன்னும் கிடைக்கலையா. சர்வகதா திருஷதி 136 நாமம். தேவர்கள் எனும் சொல் இந்திரியங்களை குறிக்கும். அன்னைக்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவர்கள் சொல்றப்ப ஒரு ஒரு 100 நாமம் முன்னாடி பார்க்குறப்போ அந்த தேவர்கள் அப்படின்னா இந்திரியங்களை தான் குறிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது.
ஆத்மஸ்வரூபம் அன்றி முறையாக இந்திரியங்களை கையாளுதல் மிக கடினம். இந்த ஆத்மஸ்வரூபத்தை அம்பால நினைச்சா மட்டும்தான் இந்திரியங்களானது நம்ம கட்டுப்பாட்டில் வரும். இந்த ஞானேந்திரிய இந்திரிய கட்டுப்பாட்டை கொடுப்பவள் தேவேஷ்யங்கிற அம்பாளுடைய ரூபம். ஏன்னா தேவர் அப்படின்னா இந்திரியம் இல்லையா, அப்ப தேவேஷ்யை அப்படிங்கிறப்போ இந்திரிய கட்டுப்பாட்டை நமக்கு கொடுப்பவள், தேவர்களுக்கு அதிபதி. அது நம்ம ஒரு மேலெழுந்த வாரியான அர்த்தம் பார்த்தால் தேவர்களுக்கு அதிபதினு பேரு. ஆனா உள்ளர்த்தம் வந்து நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய யுக்தியை நமக்கு தருபவள். நம்ம கஷ்டப்பட்டுன்றதே அதுதான், இந்த இந்திரியங்கள் நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறதே, அது நம்ம அது பாட்டுக்கு நம்மளை இழுத்துண்டு போறதே அப்படிங்கிறதுதான். தேவர்களுக்கு ஈஸ்வரி எனவும் பெயர் படுகிறாள். தாயுமானவர் பாயப்புலி என்ற ஒரு தொகுதி, தாய்மானவருடைய தொகுதி நிறைய இருக்கு, அதுல பாயப்புலிங்கிற தொகுதியில 49வது பாடல். நான் ஏன் வந்து நம்பர் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, யாருக்காவது அவகாசம் கிடைச்சதுன்னா அந்த பாட்டை இந்த கிளாஸ் முடிஞ்சவனே எடுத்து பார்க்கலாம், பாடி பார்க்கலாம். பொல்லாத மாமர்கட மனமே எனை போல் எல்லாவற்றினையும் பற்றி கொண்டனையே, என்னை நின் மயமாய் நில்லாய் அருள் வெளி நீ, நான் நிற்பேன் அருள் நிஷ்டை ஓர் சொல்லால் பதிந்து பரிபூரணானந்தம் தோல்குவனே. இது நம்ம இந்த அபரோக்ஷானுபூதி மாதிரியே தாயுமானவருடைய தமிழாக்க பாட்டு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. விஷயம் அவ்வளவுதான், ஒரே விஷயம்தான். இந்த மனசுங்கிறது வந்து நமக்கு கட்டுப்பட்டுருது அப்படின்னா மனசுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்திரியங்கள் கட்டுப்படுறோம். அப்ப இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது யாரு, மனசு. அப்போ தேவேந்திரனை இந்த இந்திரனை எதா சொல்றா, மனசா சொல்றா, தேவர்களை என்னவா சொல்றா, இந்திரியங்களா சொல்றா. சோ தேவர்கள் அனைவரும் இந்திரனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது போல இந்த இந்திரியங்கள் அனைவரும் மனதுக்கு கட்டுப்படுக்கும். இந்த மனசை கட்டுப்படுத்துறது யாரு, அம்பாள். அதனாலதான் ஆத்மஸ்வரூபம் அன்றி இந்திரியங்களை அடக்குதல் ஆகாதுன்னு இப்ப சொன்னோம் இல்லையா, அதுதான் இதனுடைய அர்த்தம். இந்திரஜாலம் செய்யும் மந்திரவாதியோன் வித்தையில் அப்போது தோன்றிய பொருட்கள் எல்லாம் நிஜமானது என்ற ஒரு மாயத்தோற்றம் கொடுப்பது போல. இப்ப நம்ம மந்திரவாதிகள் நிறைய பார்ப்போம், இப்படிம்பா ஒண்ணு வரும் அப்படின்னா அப்படி ஒண்ணு வரும், பார்க்கறப்போ அது உண்மை மாதிரி இருக்கும். அது உண்மையான பொருட்களா இருக்க, ஏதோ உண்மையான பொருட்கள்னா அவன் அவனுக்கு பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்காக மாய சித்தை பண்ணிக்கணும். நம்ம கண்ணு முன்னால அது ஒரு மாயப்பொருள் போல கொண்டு வந்துட்டு நம்மிடத்தில் இவ்வுலக சுகம் நிகழ்வு எல்லாம் சத்தியமாய் தோன்றினாலும், இப்ப நம்ம இருக்கிற உலகத்துல எல்லாமே சத்தியமா தான் தோன்றது பாக்குறோம், எல்லாமே இந்த உலகத்துல இருக்கிறது தோன்றினாலும் அது தேவியின் திருவிளையாடல் மாயாசக்தி என்பதை புரிந்து கொள்ளல் வேண்டும். இப்ப இந்த உலகமும் ஒரு மாயாஜால உலகம் மாதிரி நம்ம கண்ணு முன்னால பொருள்கள் வந்துட்டு இருக்கு போயின் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கிறோம், பார்ப்பதற்கு நமக்கு உண்மை மாதிரி தெரியுது. எப்படி மந்திரவாதி கொண்டு வரக்கூடிய பொருள்கள் எல்லாம் அந்த நேரத்துல நமக்கு உண்மையா தோன்றுறதோ அதே மாதிரி நம் வாழும் வாழ்க்கையில சத்தியமா தான் தோன்றுறது, எல்லாம் நமக்கு சத்தியமா தான் தோன்றுறது. ஆனால் அது தேவியின் மாய சக்திங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கீதாச்சார தாளாட்டு 60வது பாடல் என்ன சொல்றதுன்னு பாருங்க. இந்திரஜாலம் போல் மாய உலகை நம்மிடத்திலே தந்திரமாய் தோற்றுவித்தாய் சத்தியம் இல என்றாரோ. உன் கண்ணு முன்னால் இருக்கிறது சத்தியமா தோன்றினாலும் இது சத்தியம் அல்ல. இது நிறைய இடத்துல நிறைய பாடல்கள் எல்லா உபனிஷத்துகளும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். இது தமிழ்ல சொல்லியிருக்காங்கிற ஒரு வித்தியாசம் தான், வேற ஒன்றும் கிடையாது. உத்தம கீதை சொல்லப்பட்ட நெறிப்படி முறைப்படி தேவி இணக்கம் கொண்டவர்களின் இதய தாமரையில் அம்பாள் கொலு வீற்றிருக்கிறாள். அது அவன் மாசுக்களையும் வினை பதிவுகளையும் முற்றிலும் நீக்குகிறது. அதுதான் அப்போ எது மாதிரி இருக்கணும், சொல்லப்பட்ட நெறிப்படி முறைப்படி
தேவி இணக்கம் கொள்ளணும். இப்ப நம்மளும் தான் பக்தி கொள்றோம், பக்தி நம்ம கொள்ளாமலாம் இல்ல, எல்லாரும் பக்தி இருக்கும். ஆனா அது சொல்லப்பட்ட நெறிப்படி இருக்கா முறைப்படி இருக்கா அப்படிங்கிறத நாமளே நமக்குள்ள ஆராய்ஞ்சு பார்த்துக்க வேண்டியது. அப்படி பண்ணினா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, அதாவது மனசில் இருக்கக்கூடிய மாசுக்கள் பூரா நீங்கிடுத்துன்னா நாம அம்பாளோட பாதங்களை அடைந்து விடலாம் என்பது இதனுடைய உள்ளர்த்தம். ஏன்னா தேவேஷ்யைனா இல்லையா, அதோட இந்த நாமத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா இது கரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். தேவேஷ்யை அப்படின்னா இந்திரிய கட்டுப்பாடு அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் அதே இந்திரிய கட்டுப்பாடை பற்றி தான் நம்ம சொல்றோம். திரிதசேஸ்வரி, ஏன்னா இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற நாம எல்லாமே ஈஸ்வரி ஈஸ்வரின்னு தான் வரும். திரிதசேஸ்வரி, நரர்களை தேவர்களோடு ஒப்பிட்டு நோக்குங்கால். நரர்கள்னா மனுஷன் அர்த்தம். நரர்களை தேவர்களோடு ஒப்பிட்டு நோக்குங்கால் தேவர்கள் மரணமற்ற முக்தி நிலையை அடைந்தனர். ஆயின் பல யுகங்களுக்கு மட்டும் திட்பத்துடன் வாழ்கிறார். இப்போ தேவர்களுக்கும் நமக்குள்ள என்ன வித்தியாசம்னு சொல்லலாம். நமக்கு வந்து 100 வருஷம் அப்படின்னா அவளுக்கு வந்து ரொம்ப என்னென்ன ஒரு யுகங்கள், பல யுகங்கள் அவ ஒரே இடத்துல தேவலோகத்தில் வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா அவளுடைய புண்ணிய பாவங்களுடைய புண்ணியம் நிறைய இருந்ததுனால தேவர் பதவியை அவ அடைஞ்சிருக்கா. பல யுகங்களுக்கு மட்டும், அதான் அண்டர்லைன் பண்ணணும், திட்பத்துடன் வாழ்கிறார்கள். அவர்களுக்கும் தோன்றுதல் வளர்தல் இருத்தல் என்ற 3 கூறும் உண்டு தேவர்களுக்கு. நமக்கு எக்ஸ்ட்ரா 2 உண்டு. தேவர்களுக்கு இருக்கிறது வந்து தோன்றுவா வளர்வா இருப்பா என்ற 3 கூறுகள் உண்டு. ஆயின் நரர்களுக்கு மனிதர்களுக்கு கூடுதலாக தேய்தலும் மறைதலும் உள்ளது. நமக்கு 5, தேவர்களுக்கு 3. இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான டைமென்ஷன்ல நம்ம தேவர்கள் தேவர்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த தேவர்களுக்கும் நமக்கும் உள்ள என்ன வித்தியாசம்னு பார்க்கிறார். தேவர்களும் ஏதாவது ஒரு சமயம் ஞானம் ஞான விசாரத்தினை வேண்டி பூவிலகில் பிறக்கத்தான் வேண்டும். அதனாலதான் போன கிளாஸ்லயே பார்த்தோம், எனக்கு ஸ்வர்க்கம் வேணும்னு ரொம்ப ஆசைப்படாதீங்க. ஏன்னா ஸ்வர்க்கம்ங்கிறது நம்மளோட கூடுதல் டைம்ல அங்க தேவலோகத்தில் இருக்கலாமே தவிர, அதிலும் நமக்கு ஞானம் கிடைக்கணும்னா பூலகத்திற்கு தான் வர வேண்டும். ஏன்னா பூலகத்துல இவ்வளோ கஷ்டம் இருக்கிறப்பவே நம்ம ஞானத்தை தேடுறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். அப்ப தேவலோகத்துல வெறும் ஒரு மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்குங்கிறப்போ இருப்பதை அனுபவித்துட்டு போலாங்கிற எண்ணம் தான் அங்க போனா இருக்கும். ஸோ அங்கேயும் ஒரு பல யுகங்கள் அவருடைய காலம் முடிஞ்சிருந்த இந்திர பதவியே டெம்பரரி தான் அப்படிங்கிறதா வந்து இந்த நம்ம உபனிஷத்திலையும் இதுலையும் சொல்றது. தேவர்களாக ஆயிட்டா உடனே நமக்கு வந்து நம்ம வாழ்க்கை போகிறோம் அப்படி கிடையாது. அவளுக்கு நமக்கு இப்போ வந்து ஒரு எறும்பு இருக்கு, எத்தனையோ நாளை செத்து போயிடுது, நாம 100 வருஷம் இருக்கோம். அப்போ எறும்பு நம்ம பார்த்துன்னு வச்சுக்கோ, என்ன நினைக்கும், இவர் இவ்வளோ காலம் வாழறாளேன்னு நினைக்கணும் இல்லையா. அதே மாதிரி விட்டில் பூச்சி இருக்கு, 1 மணி நேரத்தை கூட உயிர் வாழ மாட்டேங்கிறது. ஆனா அந்த 1 மணி நேரம்ங்கிறது அதுக்கு 100 வருஷமா இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதே மாதிரி நமக்கு தேவர்களை பார்க்குறப்ப தேவர்கள் கூடுதல் நிறைய வருஷம் இருக்கிறாளே அப்படின்னு தோணும். அவளும் ஒரு சமயம் ஞானத்தினை வேண்டி பூ உலகில் பிறக்கத்தான் வேண்டும். தேவலோகத்தில் ஞானம் கிட்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரே ஜீவன் த்ரிதசா என்ற ஜாக்ரத் அவஸ்தையில் உலக விவகாரத்தில் ஈடுபடுகிறான். ஸ்வப்ன கனவு நிலையில் தானே வேறு அழியக்கூடிய உலகை சிருஷ்டி செய்கிறான். நம்ம கனவுல வந்து நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கும் இல்லையா, ஒரு பெரிய பங்களா கட்டுவோம், பெரிய ஒரு வீடு கட்டுவோம், என்னெல்லாமோ நம்ம யோசிப்போம் இல்லையா. சுஷுப்தியில் ஆனந்த லயத்தில் பிரளயத்தில் ஒடுங்குகிறான். நல்ல டீப் ஸ்லீப்ல என்ன ஆயிடுறது, நாம என்ன பண்றோம்னு தெரியாம இந்த பிரளயத்துல ஒடுங்குற மாதிரி ஒடுங்குகிறான். இந்த 3 நிலைகளை தவிர 3 ஜீவர்கள் வடிவெடுப்பதில்லை. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே ஆள் ஜாக்ரத் என்கிற விழிப்பு நிலையில இருக்கிறதுக்கும் கனவு நிலையில இருக்கிறதுக்கும் டீப் ஸ்லீப்ல இருக்கிறதுக்கும் ஒரு ஆள் தான். 3 அவஸ்தையே தவிர 3 மனிதர்களாவா இருக்கா, ஒரே மனிதன் தானே. ஒரே ஜீவன் 3 நிலைகளிலும் தானே மாறி மாறி அமைகிறான். இத்தகைய ஜீவர்களின்
மூன்று நிலையை இறைவி யாரு திருதசேஸ்வரிங்கிற அம்பாள். அம்பாள் தான் இந்த மூன்று நிலையிலையும் நம்மளை கொண்டு போய் மூன்று நிலையிலையும் நம்மளுடைய அனுபவத்தை நமக்கு காண வைக்கிறோம். ராத்திரி தூங்கி எழுந்துக்கிறோம், அடுத்த நாள் காலையில் மறுபடியும் இதே தான், அடுத்த தூக்கிறோம். அதனால தானே சொல்கிறேன், ஒவ்வொரு தரமும் தூங்கி எழுந்திருக்கிறது என்பது ஒரு பிறவி எடுத்தா மாதிரி, ஒரு மரணம் போய் ஒரு ஜனனம் வந்தா மாதிரி அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. அப்போ அந்த திருதசேஸ்வரிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, நாம் மூன்று நிலையிலும் இருந்து நம்மளுடைய அனுபவத்தை காணுவதற்கு அம்பாளானவள் நமக்கு துணையாய் நிற்கிறாள். இருக்கிறது என்னவோ ஒரு ஜீவன் தான், நிலை என்னவோ மூன்று. அபரோக்ஷானுபூதி 137. அனேனைவ பிரகாரேண விருத்தி பிரம்மாத்மிகா பவேத் உதேதி சுத்த சித்தானாம் விருத்தி ஜானம் தத்பரம் அப்படின்னு அவ சொல்றான். அபரோக்ஷானுபூதி இல்லை, அதாவது ஏன் தமிழில் சொல்லியதுக்கு அப்புறம் நான் வந்து சான்ஸ்கிரிட்ல சொல்றேன் அப்படின்னா, அந்த அர்த்தத்தில் உள்ள பாட்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான். அனேனைவ பிரகாரேண விருத்தி பிரம்மாத்மிகா பவேத் உதேதி சுத்த சித்தானம் விருத்தி ஜானம் தத்பரம் அப்படின்னு அவ சொல்லியிருக்கான். அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றா, தெளிந்த சித்தமாகும் போது பிரம்மஸ்வரூபத்தில் தேவி உள் உணர்வு, உள் உணர்வுல விருத்தி, விருத்தினா எண்ணலைகளுக்கு பேர், விருத்தின்னு பேர், ஏற்படுகிறது. அது நாளடைவில் பிரம்மத்திலேயே நன்கு ஒன்று விடுகிறது. அதாவது பிரம்ம உணர்வை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் பக்தனுக்கு அவன் சித்தத்தில் ஏற்படுவதில்லை. அம்பாளை நினைச்சு 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 நம்ம அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்டேஜில் நமக்கு வேற எதுவுமே பிடிக்காம 24 hours அந்த சிந்தனை. இப்போ நம்ம தியாகராஜ சுவாமிகள் இத்தனை பாட்டு பாடினார், 96 crore ராமநாமம் சொன்னார் அப்படின்னா அவர் எப்படி சொல்லியிருக்க முடியும்? அவருக்கு அதே ஒரு நாளைக்கு 24 hours தானே, அந்த 24 hours வச்சு 96 crore ராமநாமம் சொல்லி ராமனை பார்த்தார், இறைவனை பார்த்தார் நம்ம கேள்விப்படுறோம். அப்போது தியாகராஜ சுவாமிகளுக்கே 96 crore ராமநாமம் சொல்லணும்னா நம்மளை மாதிரி ஆளுக்கு எத்தனை கோடி நாமம் சொல்லணும்? அப்போ நம்ம அதுக்கு தயார், நம்மளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறார். தெளிந்த சித்தமாகும் போது பிரம்மஸ்வரூபத்தின் அதாவது தேவியை உள் உணர்வு விருத்தி ஏற்படுகிறது. அது நாளடைவில் அதே பிரம்மத்தில் நன்கு ஒன்று விடுகிறது. பிரம்ம உணர்வை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் பக்தனுக்கு அவன் சித்தத்தில் ஏற்படுவதில்லை. இதுவும் அம்பாளுடைய துணையினால தான் நடக்கிறது. தாயுமானவர் 30வது பாடல் பாடுறார். இந்த இவ்வளவுலாம் சொன்னோமே அதே மாதிரி தான், அறியாத என்னை அறிவாயும் நீ என்று அகம் புறமும் பிரியாது அறிவித்த பேரறிவான். சுத்த பேரொளியோ குறியாத ஆனந்த கோவோ அமுது அருள் குண்டலியோ இச்சிறியேன்படும் துயர் கண்டு கல் ஆள் நிழல் சேர்ந்ததுவே. என்ன மாதிரிய பிரம்மத்தை பற்றி அவருக்கு அது அதோட அவருடைய மனசில் இருக்கக்கூடியதை அவர் கேட்குற இந்த கேள்வியெல்லாம் வந்து அவருக்காக அவர் கேட்கலை. அவர்லாம் வந்து நல்ல ஞானி, நமக்காக நாம் கேட்கக்கூடிய கேள்வியை அவர் அவருடைய பிஹாவில் கேட்கிறார். சௌந்தரிய நகரியில் சங்கராச்சாரியார் நமக்காக பல கேள்விகள் கேட்பார், அவருக்கு அதெல்லாம் சந்தேகம் ஒன்றும் கிடையாது, நமக்குள்ள சந்தேகத்தை அவர் அப்படி கேட்கிறார். அறியாத என்னை அறிவாயும் நீ என்று அகம்புறமும் பிரியாது அறிவித்த பேரறிவாம். சுத்த பேரொழியோ குறியாத ஆனந்த கோவோ அமுது அருள் குண்டலியோ இச்சிறியேன் படும் துயர் கண்டு கல்லால் நிழல் சேர்ந்ததுவே. ரமண மகரிஷி ரமணோதயம் அப்படின்னு ஒரு புக்கு வருது, அதுல 223வது பாடல், அவருடைய பாடல்கள் அதில் தொகுத்து போடுவான். உள்ளிருந்து நம் மன அழுக்கை கடைவான் கொள்ளை அன்பன் நம்மிடம் நமைவிடவே எல்லத்தகும் பாதியாம் தாயின் உள அன்பு அவன் தெள்ள தெளிந்த பாசத்து. ரமண மகரிஷியும் ஒரு வாழும் ஞானியாகத்தான் இருந்தார், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மதுரையில் பிறந்து திருவண்ணாமலையில் ஒரு பாதாள குகையிலேயே பல வருஷங்கள் இருந்தவர், காற்று கூட வராத
ஒரு குகையில அது நிலத்துக்கு அடியில பல வருடங்கள் இருந்தவர், அவர் அங்கே இருக்கிறார் அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு மேலே அவரை கூட்டிட்டு வந்தாங்கிறத நம்ம படிக்கிற கதை. உத்தவ கீதை ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தம் 40வது பாடல். பாகவதத்தில் தேஜஸ்ரீஹி கீர்த்திஹி ஐஸ்வர்யம் ஹ்ரீஸ்தியாக சௌபகம்பக வீரியம் திதிக்ஷா விஜயானம் எத்த எத்திர சமயம் சக. இது நல்ல ஒரு அருமையான பாட்டு. புத்தகத்தில் தேவி த்ரிதசேஸ்வரியாய் தேஜஸ் செல்வம் புகழ் ஐஸ்வர்யம் நாணம் தியாகம் சௌந்தர்யம் சௌபாகியம் பராக்கிரமம் பொறுமை விஜயானம் ஆகிய உயர் அரு குணங்களால் திகழ்கிறாள் வழங்குகிறாள். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து இந்த கோட்டிங். 11வது ஸ்கந்தத்தில் 40வது பாடல். தேஜக ஸ்ரீஹி கீர்த்திஹி ஐஸ்வர்யம் ஹ்ரீஸ்தியாக சௌபகம்பக வீரியம் திதிக்ஷா திதிக்ஷா விஜயானம் எத்திர எத்திர சமேம் சக. அம்பாளுடைய ஸ்வரூபத்தையும் சொல்றா. அம்பாளுடைய பிரார்த்தனை பண்றப்போ நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்ங்கிறதையும் சொல்றா. சம்பிரதாயேஸ்வரி அடுத்த நாமம், அதுலேயும் ஈஸ்வரி இருக்கு. மேன்மைக்காக சம்பிரதாயத்தில் மேலான கொள்கைகள், நல்ல கோட்பாடுகள், ஐதீகங்கள், குடும்ப தர்மங்கள், குரு சிஷ்ய சம்பிரதாயங்கள் சர்வ காலமாக உறுதியாக கடைபிடித்து வரப்படுகிறது. இப்போ நம்ம வாழக்கூடிய இதில் வந்து வேதம் சொன்ன எல்லா விஷயத்தையும் நாம கடைபிடிச்சுன்னு வரோம். அது பேர் தானே சம்பிரதாயம்னு பேர். மேன்மைக்காக சம்பிரதாயத்தில் மேலான கொள்கைகள், நல்ல கோட்பாடுகள், ஐதீகங்கள், குடும்ப தர்மங்கள், குரு சிஷ்ய சம்பிரதாயங்கள் கடந்த சர்வ காலமாக உறுதியாக கடைபிடித்து வருகிறது. பண்டிதர்களுக்கு ஏற்ப ஸ்நானத்திற்கு ஏற்ப சுதர்மங்கள் பல உள்ளன. அவாவாளுக்குன்னு ஸ்வதர்மம் இருக்கு இல்லையா, அவாவா குடும்பத்துக்கு அவாவாளுடைய இதுக்குன்னு சொல்லி ஸ்வதர்மங்கள் இருக்கு. உத்தர கீதையில் என்ன சொல்றான்னா, யாராருக்கு எந்த எந்த மார்க்கம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவரவர் குணதோஷம் விதி நிஷேதம் அன்றி கடைபிடித்தல் அவசியம். நாமம் வந்து சம்பிரதாயேஸ்வரி, சம்பிரதாயங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியா இருப்பவள். இப்போ சம்பிரதாயம்னு என்னன்னு முதல்ல சொன்னோம், அவாவாளுக்கு ஸ்வதர்மங்கள் இருக்குங்கிறதையும் சொன்னோம். உத்தம கீதையிலையும் எல்லாருக்கும் ஒரே ஸ்வதர்மம் கிடையாது. அவாவாளுக்குன்னு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஸ்வதர்மத்தை நாம் கடைபிடித்து வர வேண்டும். பாஸ்கரராயர் இந்த மகாபாஷ்யம் எழுதினார் இல்லையா, லலிதா சகஸ்ரநாமத்துக்கு மகாபாஷ்யம் எழுதினவர், முதல் பாஷ்யம் எழுதினவர் பாஸ்கரராயர். அவர் பெரிய ஞானி. அவர் என்ன சொல்றாருன்னா, சம்பிரதாயத்திற்கு குரு சிஷ்ய கிரமம் சம்பிரதாயம் எனப்படும். அதாவது குரு சிஷ்ய கிரமம் சம்பிரதாயம் எனப்படும் சொல்லிட்டு, சம்யக் சிஷ்யேப்ய பிரதீயத இதி சம்பிரதாய. சம்பிரதாயத்துக்கு டெஃபினிஷன், இப்போ மேக்ஸ்ல எல்லாம் டெஃபினிஷன் சொல்லுவா பார்த்தீங்களா, அதே மாதிரி வாட் டு யூ மீன் பை சம்பிரதாயம் சொல்றார் அவர். சம்யக் சிஷ்யேப்ய பிரதீயத இதி சம்பிரதாய. குருவும் அந்த சிஷ்யனும் இருந்து அவருக்கு சொல்லி அது அப்படியே வழி 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 வழியா வருது பார்த்தா. நம்ம ஆத்துலன்னா ஆத்துல இருக்கிறவா பெரியவா நமக்கு சொல்லி கொடுப்பா, நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம். இப்படித்தான் சம்பிரதாயங்கள் வளர்ந்து வந்திருக்கின்றவர. இதுக்கு என்ன நம்ம புக்கு போட்டோம் நம்ம படித்தோம் இல்லை, இது வந்து அப்படியே பரம்பரை 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 வழியா அப்படியே வந்திருக்கு. ஸ்வதர்மங்கள் நமக்கு இருக்கு. சுதர்மம் ஸ்வதர்மம் காக்கப்படும் போதுதான் பண்பாட்டில் மேல்நிலையும் காலக்கிரமத்தில் தர்மம் அழிந்து போகாமலும் காக்கப்படுகிறது. இந்த ஸ்வதர்மத்தை நம்ம காப்பாத்திட்டு வந்தாதான் பண்பாட்டில் மேல்நிலை அடையலாங்கிறது ஒரு பக்கம்,
தர்மம் அழிஞ்சு போகாம இருக்கும். இப்ப இப்ப தர்மம் அழிஞ்சு போயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவாவாளுடைய ஸ்வதர்மம் சரியாக பாதுகாக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இங்க வருது. உஷ்ணம் தீயிடம் இருந்து விலகினால், நல்ல கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இது. உஷ்ணம்ங்கிறது வந்து தீயிடம் இருந்து விலகினால் தீயின் மகிமை முற்றிலும் குறைந்து போகும். அக்னின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? உஷ்ணம் இருக்கணும். ஒருவேளை உஷ்ணம் அக்னி கிட்ட இல்லை அப்படின்னா அக்னியினுடைய மகிமையே போயிடுற மாதிரி சம்பிரதாயங்கள் அற்ற சமுதாயம் மேன்மை அடையவே அடையாது, தகுதியற்றதாகிவிடும். இந்த உயிர்களின் ஸ்வதர்மம் காத்தல், தூண்டுதல், ஆதிக்கம் செய்யும் ரூபம்தான் சம்பிரதாயேஸ்வரி. அப்போ சம்பிரதாயம்னா என்ன, ஸ்வதர்மம்னா என்ன, ஸ்வதர்மம் கடைபிடிக்கலன்னா என்ன ஆகும், இதையெல்லாம் சொல்லிட்டு இந்த சம்பிரதாயங்கள் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சாலும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு யார் வந்து பண்ற? உயிர்களின் ஸ்வதர்மம் காத்தல், தூண்டுதல், ஆதிக்கம் செய்யும் ரூபம் யாரு? சம்பிரதாயேஸ்வரிங்கிற அம்பாளுடைய ரூபம். அபரோக்ஷானுபூதி 134. நிமிஷே அர்த்தம் ந திஷ்டந்தி விருத்திம் பிரம்மமயீம் வினா யதா திஷ்டந்தி பிரம்மாத்யாஹ சனகாத்யாஹ சுகாதயா. அர்த்தம் வந்து பிரம்மன் அதாவது தேவி சாதகர்கள் அரை கணம் கூட பிரம்மமயமான கடவுள் சிந்தனை இல்லாமல் இருக்கவே மாட்டாள். அம்பாளுடைய பக்தர்கள்னா யாரு அப்படின்னா, அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அரை நிமிஷம், அரை நிமிஷம் இல்லையா, அரை இன்னும் செகண்ட், நம்மள இப்ப செகண்டுக்கே வந்துட்டோம் இல்லையா. இவா வந்து சொல்றது அரை கணம் அப்படிங்கிறது பழைய வார்த்தை. அரை செகண்டு கூட அம்பாளுடைய சிந்தனை இல்லாமல் இருக்கவே மாட்டா. நிமிஷார்த்தம் ந திஷ்டந்தி விருத்திம் பிரம்மமயீம் வினா யதா திஷ்டந்தி பிரம்மாத்யாஹ சனகாத்யாஹ சுகாதயஹ. இதற்கு நமக்கு திருஷ்டாந்தமாக பிரம்மா தொட்டு சனக முனிவர் சுக பிரம்மம் வரை ஏனைய முதலானோர் எப்பொழுதும் ஏகாந்த பிரம்ம தியானத்திலேயே ஈடுபட்டவராய் உள்ளார்கள். தேவர்கள்னு சொல்றோம், முனிவர்கள்னு சொல்றோம், ரிஷிகள்னு சொல்றோம். அவ எப்பொழுதுமே அந்த தேவி ஸ்வரூபம் பரவஸ்து ஸ்வரூபம் பிரம்ம தியானத்திலேயே தான் இருக்கு. அதனாலதான் சொன்ன அரை கணம் கூட நிமிஷார்த்தம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். தாயுமானவர் பாடல் அஞ்சில் என்ன சொல்றா பாருங்க, கண்டார் உளத்தினில் காலூன்றி பெய்யும் கருணை முகிலோ அண்டார் புறத்துக்கும் அன்பர் வினைக்கும் அசனி தன்னை கொண்டாடினார் முனம் கூத்து ஆடும் மத்தன் தன்கோலம் எல்லாம் விண்டால் ஒன்றும் காணாது தனி வெட்ட வெறுவெளியே. அதான் பிரம்ம தியானம் அப்படிங்கிறத எப்படி கொண்டு வரான்னா, நிர்குணமாக தான். பிரம்ம தியானம்லாம் போயாச்சுன்னா அப்புறம் சகுணம் இருக்காது, எல்லாமே அம்பாளுடைய ஸ்வரூபம் அம்பாளுடைய ஒரு இது அப்படி நம்ம கொண்டு போகிறப்போ அந்த தியானம் மட்டும்தான் உள்ள இருக்கும். கண்டார் உள்ளத்தினில் காலூன்று பெய்யும் கருணை முகிலோ ஆண்டார் புறத்துக்கும் அன்பர் விடைக்கும் அசனி தன்னை கொண்டாடினார் முனம் கூத்து ஆடும் மத்தன் தன்கோலம் எல்லாம் வென்றால் ஒன்றும் காணாது தனிவெட்ட வெறு வெளியே. இது வந்து எதுக்கு? சம்பிரதாயேஸ்வரிக்கு நாம சொன்னோம், அடுத்த நாமமும் சொல்லிட்டு வரோம். இப்போ த்ரிகண்டேஸ்வரி நல்ல நாமம் இது. த்ரிகண்டம், த்ரிகண்டம்னா மூணு கண்டம். கண்டம்னா என்ன அப்படின்னு நம்ம பஞ்சதசாட்சரி சொல்ற சமயத்துல கண்டம்னா என்னன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அக்னிகண்டம், சந்திரகண்டம், சூரியகண்டம்னு நம்ம மூணு கண்டம் சொன்னோம். அந்த பஞ்சதசாட்சரிய 15 எழுத்தை மூணா பிரிச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்டத்தில் இருக்கு அப்படின்னு கேட்காதவா யாரா இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த யூடியூப்ல அந்த பர்டிகுலர் வீடியோவை எடுத்து பாருங்க. ஏன்னா அது படிக்கிறப்ப இதை விட இதுல வந்து நம்ம அவ்வளவு சொல்ல மாட்டோம், ஏன்னா அங்க சொல்லியாச்சு பார்த்தீங்களா.
ஸோ அந்த ரெஃபரன்ஸை மட்டும் லேசாக தொட்டுன்னு போயிடுவோம் நம்ம. மகாயோனி எனப்படும் திரிகண்டாமுத்திரை என்பது அம்பிகையின் வழிபாட்டில் 10 முத்திரங்களில் முக்கியமான கடைசி முத்திரை. அம்பாளுக்கு வந்து தசமுத்ரா சமாராத்யா அப்படின்னு ஒரு பின்னாடி ஒரு நாமம் வருது. 10 முத்திரைகளை வச்சுதான் அம்பாளை வந்து ஆவாகனம் பண்ணுறது, விசர்ஜனம் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த கைரணி பார்த்துருப்பேன், இப்படியும்பா இப்படியும்பா எல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இது அந்த முத்திரை வழிபாடுன்னு பேர். மகாயோனி எனப்படும் திரிகண்டா முத்திரை, இந்த 10 முத்திரையில் ஒரு முத்திரை திரிகண்டா முத்திரை, அம்பிகையின் வழிபாட்டின் 10 முத்திரைகளிலும் தச முத்திரைகளில் முக்கியமான கடைசி முத்திரை. 3 கண்டங்களாகிய, இப்ப சொன்னேன் இல்லையா பஞ்சதசாட்சரியில சூரியன் சந்திரன் அக்னி, பஞ்சதசாட்சரி விளக்கத்தில் ஏற்கனவே விவரமாக கூறப்பட்டு 15 எழுத்துக்களை 3 கண்டங்களால பிரித்தல் இன்னும் சொன்னோம் இல்லையா. இப்போ வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒளியை தரும் இவை 3 கண்டங்களின் தலைவி தேவி ஈஸ்வரி. இந்த சந்திர சூரிய அக்னி கண்டத்துக்கு தலைவியா இருக்கிறதுனால த்ரிகண்டேஸ்வரி அப்படிங்கிறது ஒண்ணு, த்ரிகண்டா அப்படிங்கிறது 10 முத்திரை அம்பாளுடைய வழிபாட்டு முத்திரைகள்ல ஒரு முத்திரை. இந்த ரெண்டு நாம ரெண்டு அர்த்தமும் அதுக்கு வந்துடுறது. த்ரயி சாங்கியம் யோக பசுபதி மதம் வைஷ்ணவ மீதி பிரபின்னே பிரஸ்தானே பரமித மத பத்தியமிதி ச ருச்சீனாம் வைச்சித்யா ருஜுகுட்டில நானா பதஜுஷாம் நிருணாமேகோ கம்யஸ் துவமசி பயசா மர்ணவ இவ. இது வந்து சிவமஹிம்னா ஸ்தோத்திரம் அப்படிங்கிற அந்த ஸ்தோத்திரத்திலேருந்து எடுத்த இந்த பாட்டு. நம்மளுடைய த்ரிகண்டேஸ்வரி சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய அந்த அப்படியே அந்த டைமென்ஷனுக்கு இப்படி கொண்டு வர, த்ரயி சாங்கியம் யோக பசுபதி மதம் வைஷ்ணவ இதி பிரபின்னே பிரஸ்தானே பரமித மத பத்தியமிதி ச ருச்சீனாம் வைச்சித்யா ருஜுகுட்டில நானா பதஜுஷாம் நிருணாமேகோ கம்யஸ் துவமசி பயசாமர்ணவ இவ. சிவமகிம்ன ஸ்தோத்திரம். இதுக்கு பின்னால் அப்படியே இதே திரிகண்டேஸ்வரி அம்பாளுடைய ஸ்வரூபத்தை அபரோக்ஷானுபூதி 136 அதசுத்தம் பவேத் வஸ்து யத்வை வாசாம் அகோச்சரம் த்ரஷ்டவ்யம் மிருத் கடேனைவ திருஷ்டாந்தேன புன புனஹா. அர்த்தம் என்ன சொல்றா அப்படின்னா, பிரம்மங்கிற பரவஸ்து ஒன்றுதான், பரிசுத்தமான, எந்தவித கலப்படமும் சிறிதும் இன்றி நன்கு நிலைத்து நிற்பது, சொற்களினால் வர்ணிக்க கூடியதல்ல. அதான் அகோச்சரம்னு சொல்றோம் இல்லையா, சொற்களினால் வர்ணிக்க கூடியதே அல்ல என்பது உனை. ஆபியம் இந்த ஞானம்ங்கிறது வந்து அடையக்கூடியது அல்ல, உணரக்கூடிய ஒன்று அப்படிங்கிற அளவில் இந்த சர்வேஸ்வரின் ஈஸ்வரின்னு ஆரம்பித்தோம் இல்லையா, ஒரு 11 நாமம் ஈஸ்வரி ஈஸ்வரி ரெண்டு கிளாஸாக போயிட்டு இருக்குது. அந்த 11 நாமத்தையும் இதில் முடிக்கிறோம். அந்த அபரோக்ஷானுபூதி 136 ஒரு தரம் கூட சொல்லி மனசு சந்தோஷப்பட்டுப்போம். அதசுத்தம் பவேத் வஸ்து யத்வை வாசாம் அகோச்சரம் திரஷ்டவ்யம் மிருத் கடேனைவ திருஷ்டாந்தேன புன புனக. அம்பாளை வந்து ஒரு திருஷ்டாந்தம் அப்படின்னா எக்ஸாம்பிள்னு சொல்கிறோம் இல்லையா, தான் திருஷ்டாந்தம். திருஷ்டாந்தம்னா ஒரு உதாரணம் சொல்கிறது, ஒரு ஒப்புமை சொல்லி இதுதான் அம்பாள் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறார். ஏன்னா அகோச்சரமாக இருக்கு. இப்போ ஒரு ஒரு கண்ணால் பார்க்க முடியாது, வார்த்தையால் சொல்ல முடியாது. அதை வார்த்தையால் சொல்லி புரியவை அப்படின்னா எப்படி புரிய வைக்க முடியும்? ஸோ இட் இஸ் ஒன்லி எ ட்ரையல். நம்ம சொல்லி பார்க்குறோம், இப்படியெல்லாம் சொல்லி பார்க்குறோம்.
அம்பாள் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு நம்ம சொல்லி பார்ப்பது தானே தவிர இது வந்து முழு விதமான ஒரு விவரணை கிடையாது. ஏன்னா திருஷ்டாந்தத்தில் கிடைக்காது, திருஷ்டாந்தத்தில் கிடைக்காதவள் தான் அம்பாள். அது நமக்கு ஒரு பெருமை தானே, அம்பாள் இவ்வளவு பெரியவராக இருக்கா, நமக்கு நம்மளால் எந்த ரூபத்திலையும் நினைக்க முடியும், எப்படி வேணாலும் நம்ம போற்ற முடியும். கல்லிலையும் இருக்கா சிலையிலையும் இருக்கான்னா நாம் பார்க்குற பார்வையில் தான் இருக்கே தவிர வேற ஒன்றும் கிடையாதுங்கிறதா இதனுடைய அர்த்தம். பிரம்மம் ஒன்றுதான், பரிசுத்தமான, எந்தவித கலப்படமும் சிறிதும் இன்றி நிலைத்து நிற்பது, சொற்களினால் வர்ணிக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. ஆபியம் அடையக்கூடியதல்ல. அம்பாள் என்ன பண்ணோம், நான் போய் அம்பாளை அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது, அம்பாளை உணர முடியும். ஏன்னா அம்பாள் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கா, உணர்றதா இப்ப இல்லையே தவிர இது போய் ஏதோ ஆபியம் கிடைக்கக்கூடியது அல்ல, பெறக்கூடியது அல்ல, உணரக்கூடியது. எப்போ நம்ம உணர்றோமோ அப்போ நாம ஞானியாயாச்சு. இதோட அந்த 202வது நாமம் சர்வேஸ்வரி அப்படிங்கிறத நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து சர்வமையை நமக, இது அதே மாதிரிதான், யாவுமாய் உள்ளாள், 203வது நாமம். இது கூட ஒரு 11 நாமம் கம்பைன் ஆகுது. லலிதா சாஸ்திர நாமத்தில் வேற எங்கெல்லாமோ இருக்கிறத எடுத்து நம்ம ஒரு இடத்துல கொண்டு வரப்போ நம்ம சுகமா அனுபவிக்க நம்மளால முடியறது, வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒரே இடத்துல எல்லாத்தையும் நிறைய எக்ஸாம்பிள் போட்டு இந்த 11 நாமத்தையும் நாம இன்பமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். 203 சர்வமையை நமக, யாவுமாய் உள்ளவள். 204 சர்வ மந்திரஸ்வரூபிணியை நமக, அனைத்து மந்திர வடிவம். 205 சர்வ யந்திராத்மிகா, அனைத்து கருவிகள் ரூபம். 206 சர்வ தந்திர ரூபா, அனைத்து தந்திர ரூபம். 226 மகா தந்திரா, மந்திர சாஸ்திர வடிவம். 227 மகா மந்திரா, அனைத்து மந்திர ரூபம். 228 மகா யந்திரா, அனைத்து யந்திர ரூபம். 724 சர்வ தந்திரேஷ்யை நமக, தந்திரம் அனைத்துமாய் உள்ளவள். 846 மந்திர சாராயை நமக, மந்திர சாரமாய் இருப்பவள். 845 சாஸ்திர சாராயை நமக, நூலினுடைய உட்பொருளாய் இருப்பவள். 757 க்ஷராக்ஷராத்மிகாயை நமக, கேடு கேடற்றவை ரூபமாக இருப்பவள். இது எல்லாமே யூடியூப்ல வந்து 26/5/2022 இதை பத்தி உள்ள ஒரு இது நம்ம வந்து நிறைய பிரிச்சோம் இல்லையா, மீனிங் வைஸ் பிரிச்சோமே, அதனுடைய ஒரு வீடியோவும் இருக்கு. யாருக்காவது அவகாசம் இருக்கும்னா 26/5/22 அந்த டேட்ல இருக்கக்கூடிய யூடியூப் வீடியோ எடுத்து பார்த்தேன்னா இதில் வந்து அதை பத்தி நாமம் என்ன, இது ஏன் இப்படி ஜாயின் ஆயிருக்குங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். 203 சர்வமையை நமக ஆரம்பிக்கிறோம். நம்ம சாங்கிய தர்சனத்தில் பிரகிருதி 24 தத்துவங்களாக உள்ளது. சர்வமையை நமகாங்கிறது நாமம், சாங்கிய தர்சனம் அப்படின்னா சாங்கிய வழக்கப்படின்னு அர்த்தம். பிரகிருதி இயற்கை 24 தத்துவங்களாக உள்ளது. புருஷன் என்பது அதில் 25வது தத்துவம். வேதாந்தத்தில் ஜகத்தும் ஜீவனும் பரம்பொருளின் விபூதிகள். இந்த இரண்டு கூறுகளுடைய பிரகிருதி புருஷனுக்கு அபிந்தமானது. அப்படின்னா புருஷனோட அதுக்கு வித்தியாசம் கிடையாதுன்னு அர்த்தம். சிவசக்தி மையம் மாதிரி புருஷனுக்கு அபிந்தமானது எது, இந்த இரண்டு கூறுடைய பிரகிருதி. எந்த இரண்டு கூறு நம்ம சொன்னோம், புருஷன் சொன்னோம், புருஷன் ஜெகத் சொன்னோம் இல்லையா, அது ரெண்டு ஒன்னோட ஒன்று சிவசக்தி ஐக்கிய ரூபம். பிரகிருதியை சக்தி எனவும் சிவனை பிரம்மத்தை புருஷன் என்றும் கூறுவது அதன் மரபு. எதுல, சாங்கிய தரிசனத்தில். ஒரு நிறைய மதங்கள் இருக்கு, அதில் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கோட்பாடு. அந்த சாங்கிய மதத்தில் புருஷன் அந்த ஜகத்துன்னு சொல்கிறோம், இந்த பிரகிருதி, அதான் பிரகிருதி இயற்கை ஜகத் எல்லாம் ஒன்று தான், பிரபஞ்சம். பிரகிருதியை சக்தி எனவும் சிவனை புருஷன் எனவும் கூறுவது அதன் மரபு. கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்லுவா, சிவசக்தி மையம் வா, ரெண்டும் சேர்ந்தாச்சும் வா. சாத்தத்தில் அன்னையே சக்தி சிவமாக விளங்குகிறாள். இந்த சாக்தம்னாலே நம்ம சக்தியை வழிபாடு பண்ணக்கூடியதான் சாக்தம். சேதன அச்சேதனமாய், சேதன அச்சேதனமாய்
அண்ட சராசரங்களாய் இருப்பது எல்லாமே தேவி. சேதனமும் அம்பாள் தான், அச்சேதனமும் அம்பாள் தான். அண்ட சராசரங்களில் இருப்பது எல்லாமே தேவி. அவள் அன்றி அந்நியமான வஸ்து ஏதொன்றும் உண்டோ? ஒண்ணு கிடையாது. அம்பாள் தான் அம்பாளை தவிர வேற ஒன்றும் கிடையாது. சர்வமகி என்ற நாமம் அவளுக்கு நன்கு பொருந்தும். ஏன்? அவளை தவிர வேற யாரும் கிடையாது, வேற ஒரு வஸ்துவே கிடையாது. இவ்வளோ ஒரு பத்து இருபது நாமுக்கு முன்னாடி நிறைய நிர்குணம் பார்த்தோம். அதில் முடிக்கிறப்ப எப்படி முடிப்போம்? அம்பாளை தவிர யாரும் இல்லாதப்போ எதுக்காக அம்பாள் பயப்படணும்? நிர்பயா சொன்னோம் இல்லையா? அதனால அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றது. அம்பாளை தவிர எந்த ஒரு சக்தியும் வேற ஒரு சக்தியும் கிடையாதனால அவளுக்கு பேர் சர்வமகி. நாமம் அதான். திருமந்திரம் 1732 இந்த சக்தி வடிவம் சர்வமய சக்தி மத்திய எப்படி சொல்றான்னு பாருங்க. திருமந்திரம் இப்போ ஆகின்ற சக்தியினுள்ளே கலைநிலை, ஆகின்ற சக்தியினுள்ளே கதிரக, ஆகின்ற சக்தியினுள்ளே அமர்ந்த பின் ஆகின்ற சக்தி உள திசை 10. அனைத்து ரூபம் எந்த திசையில வேணா பாருங்க. ஊர்த்வா எனமக, அதரா எனமக, அந்தரிக்ஷா எனமக, பூம் எனமக, விஷ்ணவே நமக, பிரம்மணே நமக. இது சம சந்தியாவந்தனத்தில் மேலேயும் கீழே இப்படி கையை கொண்டு போவோம் பாருங்க. அப்போ மேலேனாலும் அம்பாள் தான், கீழேனாலும் அகலபால அம்பாள் தான். ஸோ அந்த பரவஸ்துவனுடைய ரூபம் திசை 10 8 திசை பிளஸ் மேலேயும் கீழும் அந்த எல்லாம் இருக்கிற இடம் பூரா அம்பாள் தான். எந்த ஒரு சின்ன உயிர்களும் அம்பாள் தான், அவருடைய படைப்பு தான் அப்படிங்கிறத நமக்கு உள்ள கொண்டு வரார் திருமந்திரம் 1732. ஆகின்ற சக்தியினுள்ளே கலைநிலை, ஆகின்ற சக்தியினுள்ளே கதிரக, ஆகின்ற சக்தியினுள்ளே அமர்ந்த பின் ஆகின்ற சக்தியுட திசை 10. சர்வமயமான பிரகாசமான, இதோட அர்த்தத்தை தான் சொல்றேன் இப்போ. சர்வமயமான பிரகாசமான ஒளி கதிர் உள்ளும் புறமும் சூழ அண்ட கோஷம் நிறைந்து விளங்கும். அது 8 திசை பிளஸ் மேல் கீழ் சேர்ந்து ஒரே சக்தி ரூபமாய் விளங்குகிறது அப்படிங்கிறத இந்த நாமத்தினுடைய எண்டு. நிவிருத்தி, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி, சாந்தியாதீதை ஆகிய 5 கலைகளும் இடம் பெறுகிறது அம்பாளிடம். சர்வமையை நமக, அவள் அந்த ரூபத்தில் உள்ள சக்தியை, அதாவது நிவிருத்தி, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி, சாந்தியாதீதை ஆகிய 5 கலைகளின் ரூபமும் இந்த சர்வமய ஸ்வரூபத்தில் அடக்கம். அடுத்தது இப்ப சொன்னோம்ல 11 நாமம் சொன்னமே, சர்வ மந்திர ஸ்வரூபிணி நம்ம சொல்றோமே மந்திரம், அதுல மந்திரம் பூரா அம்பாள் கொண்டு வர போறாக்கோ. சர்வ மந்திர ஸ்வரூபிணி, மந்திரம் என்பது மனதை பண்படுத்த வல்ல சொல். மந்திரம்னா முதல்ல என்னன்னு தெரியணும்னா, மந்திரம் என்பது மனதை பண்படுத்த வல்லது அப்படின்னு அது யூஸ் பண்றது. ஓசை அனைத்தும் பராசக்தியின் தோற்றம் தான். இப்ப ஓம்காரன் சொன்னமே, ஓசை அனைத்தும் பராசக்தியின் தோற்றம், அதிலிருந்து உண்டாகும் மந்திர சொற்கள் நல்ல வலிமை உடையதும் மகோன்னத நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியதும் ஆனது. மனம் முற்றிலும் நல்ல பரிபாகம் அடைய ஏதேனும் ஒரு மூர்த்தியின் மந்திர தீட்சை உபதேசம் பெற்று உறுதியாக தொடர்ந்து உச்சரித்து வருதல் அவசியம். அதான் இப்போ இது மந்திர ரூபத்தில் என்ன சொல்ல வரானே, ஏதாவது உங்களுக்கு எந்த மூர்த்தி ரொம்ப பிடிக்குமோ அந்த மூர்த்திக்கு ஒரு மூல மந்திரம் இருக்கும். அது முருகனா இருக்கலாம், கணபதியா இருக்கலாம், விஷ்ணுவா இருக்கலாம். அந்த மந்திர மூர்த்தியினுடைய மூல மந்திரத்தை நீங்க உபதேசம் பெற்றுட்டு அதை மட்டுமே ஏகாந்தமா சொல்லி பழகினால் நமக்கு என்ன, ஒரே நாமத்தை திருப்பி 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 ரிப்பீட் பண்றப்போ அந்த நாமத்திற்கு ஒரு வலிமை கிடைக்கிறது. இப்ப பஞ்சத சாட்சரியா இருக்கலாம், சோட சாட்சரி இருக்கலாம்,
இல்லைனா வந்து துவாதசாட்சரியா இருக்கலாம், இல்லை சடாட்சரமா இருக்கலாம், இல்லைனா பஞ்சாட்சரியா இருக்கலாம், என்ன நாம வேணா எடுத்துக்கணும். அது அவாவா பிரி அதுக்கு ஒரு நல்ல குருவா பார்த்து அந்த குரு கிட்ட இருந்து உபதேசம் பெற்று அந்த மந்திரத்தை மட்டுமே தொடர்ச்சியாக சொல்லியிருக்க பாருங்க, அழகா சொல்லியிருக்க பாருங்க. உபதேசம் பெற்று உறுதியாக தொடர்ந்து உச்சரித்து சொல்லி வருதல் அவசியம். அனைத்து மந்திர சொற்களும் அன்னையின் ஸ்வரூபங்களாய் உள்ளதால் அவள் மந்திரஸ்வரூபிணி என அழைக்கப்படுகிறாள். மந்திரங்களுக்கெல்லாம் என்ன இப்ப அடுத்தது ஏன் அம்பாள் மந்திர ரூபம் அப்படின்னு சொல்றான்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வருது. சர்வ மந்திர ஸ்வரூபிணி பிரம்ம வித்யா என்பது மந்திர ரூபம் இல்லையா. பிரம்ம பிரம்மத்தை சொல்ல அறியக்கூடியது பிரம்ம வித்யா என்பது மந்திர ரூபம். உபனிஷத்துகளின் மகா வாக்கிய கருத்தை, உபனிஷத்துல நாலு விதமான மகா வாக்கியம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு விதமான மகா வாக்கியம் இருக்கு. முதலே நம்ம பார்த்துருக்கோம் உபனிஷத்துகளில் ஒவ்வொரு உபனிஷத்துகளிலும் உள்ள ஒரு மகா வாக்கிய கருத்தை சாட்சாத்காரம் செய்யக்கூடிய வழியை காட்டுவது பிரம்ம வித்யா. அதான் பஞ்சத சாட்சரி ஹ்ரீம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஓர் தேவி மந்திரஸ்வரூபம். இந்த பிரம்ம வித்யா மந்திரம் வந்து அம்பாளுடைய மூல மந்திரம், அதுக்கு பேர் ஹாதி வித்யான்னு ஒரு பேர் இருக்கு. பிரம்ம வித்யா ஹாதி வித்யா, ஏன்னா பிரம்மத்தை அறியக்கூடிய சொல்லக்கூடிய மந்திரம் பிரம்ம வித்யா. ஒப்புமை காமேஸ்வர பிரம்ம வித்யாயை நமஹ, திரிசதியில ஒரு நாமமே இருக்கு காமேஸ்வர பிரம்ம வித்யாயை நமஹ. காமேஸ்வரரை பிரம்ம வித்யா மந்திரம் மூலம் சாட்சாத்காரம் செய்யும் பராசக்தி ரூபம் ஸ்ரீ வித்யா மந்திர ரூபம் 15 எழுத்துக்கள் உடையது. இப்போ திரிசதியை பற்றி நம்ம திரிசதியில் நாளைக்கே சொன்னோம் ஒவ்வொரு எழுத்துக்கும் 20 நாமம், 15 × 20 300. அப்போ திரிசதியை நாம் படித்தோம்னா பிரம்ம வித்யாவை நம்ம சொன்ன மாதிரி தானே, 15 எழுத்துக்கு 15 × 20 300 நாமம் இருக்கு, அதை நாம் சொல்லி பழகணும். ஹ்ரீம் என்ற மந்திர உச்சாரணம், இந்த ஹ்ரீம்ங்கிறது அம்பாளுடைய பீஜாட்சரம்னு பேர் அம்பாளுக்கு. ஹ்ரீம் என்ற மந்திர உச்சாரணம் பராசக்தி ரூபத்தை தெள்ள தெளிவாக உணர வைப்பதோடு மேலான 4 புருஷார்த்தங்களையும் கொடுக்க வல்லது. நம்ம பார்த்துட்டு வந்து மந்திரஸ்வரூபிணியினுடைய டீட்டெயில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஹ்ரீம்ங்கிற ஒரு பீஜாட்சரத்தை சொன்னாலே 4 வகையான புருஷார்த்தங்களை தேவி தருகிறாள். தேவியின் பல பல மந்திர சப்தங்களில் ஹ்ரீம் என்ற பீஜாட்சரத்தையே ஹ்ரீம் சிகாமணியாக, திரிசதியில் ஒரு நாமம் இருக்கு 240, ஹ்ரீம் சிகாமணி அப்படின்னா எவ்வளவோ மந்திரம் இருக்கு, அதுல ஹ்ரீம்ங்கிற மந்திரம் தான் சிகாமணியா. சிகாமணினா உன்னதமான அப்படின்னு அர்த்தம். திரிசதி 204 முதன்மையான மந்திரமாக அம்பாள் கொண்டுள்ளார். அதிசூக்ஷ்மமான ராஜ பீஜ மந்திரம் இது. பார்த்தா ஹ்ரீம்ங்கிற மாதிரி இருக்கு, ஆனா அம்பாளுடைய பீஜாட்சரம், பீஜம்னா என்னது, விதைன்னு பேரு. பீஜம்னு சொன்னா விதைன்னு அர்த்தம். அப்போ ஒரு மரம் முளைக்கணும்னா அந்த விதை தானே முக்கியம். அப்போ அம்பாளுடைய பீஜாட்சரம் மூல மந்திரத்தில் உள்ள ஒரு ஒரு சொல் வச்சுக்கோங்களேன், எழுத்துன்னு கூட வச்சுக்கலாம். இல்லை 15 எழுத்துல ஹ்ரீம்ங்கிறது ஒரு எழுத்து. பிரம்ம வித்யாவில் இருக்கக்கூடிய ஹ்ரீம் என்கின்ற பீஜாட்சரம் அதிசூக்ஷ்மமான, சூக்ஷ்மம்னாலே கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம், அதிசூக்ஷ்மமான ராஜ பீஜ மந்திரம் இது. ஹ்ரீம் மந்திரத்தில் மத்தியஸ்தானத்தில் அம்பிகை விற்றிருக்கிறாள். ஹ்ரீம் மத்தியாயை நமஹ, இதுவும் திரிசதியில 203 நம். ஹ்ரீம் என்கின்ற மந்திரத்தில் அவள் மத்தியில் இருக்கிறாள். ஹ்ரீம் மத்தியாயை நமஹ, அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்றான்னா அந்த மந்திரத்தினுடைய சக்தியை நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். மேலும் ஹம்ச மந்திரார்த்த ரூபிணி அம்பாளுக்கு
திருசதியில 173வது நாமம். இப்ப நம்ம மந்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால திருசதியில எங்கெல்லாம் மந்திரத்தை பத்தி சொல்லியிருக்காளோ அதையெல்லாம் நமக்கு கொண்டு வந்து ஒரு ஒப்புமையா காமிக்கிறோம். ஹம்ச மந்திரார்த்த ரூபிணி திருசதி 173 பரமஹம்சர்களினால் நன்கு தொடர்ந்து உச்சரிக்கப்படும் பிரணவ மந்திரத்தின் தத்வார்த்தமாக விளங்குபவள் ஹம்ச மந்திரார்த்த ரூபிணி அறியப்படுபவள். ஹம் ஹம்ச சோகம் என்ற அஜபா மந்திர தத்துவம் தஹாதி வித்யான்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அஜபா மந்திர தத்துவத்துல ஹம்ச சோகம் என்கிற மந்திர ரூபமா அஜபா மந்திர ரூபமாவும் அம்பாள் இருக்கா. அடிப்படை வேற்றுமைகளான நான் நீ அது என்பதை அகற்றிவிட்டால் பாகத்யாகா ஸ்புடம் செய்துவிட்டால் ஏகமாயும் அநேகமாகவும் நித்தியமாகவும் நிர்குணமாகவும் நிஷ்பிரபஞ்ச பரவஸ்து சித்திக்கும். என்ன சொல்ற பாகத்யாகா, பாகத்யாகனா வேற்றுமைய களைஞ்சுடுன்னு அர்த்தம். நான் நீ அது இதுன்னு சொல்லி பிரிச்சுக்காதே, எல்லாருமே ஒண்ணுதான். அது இது சான்ஸ்கிரிட்ல வந்து நம்ம இவ்வளோ நீளமா சொல்லுவோம், அதை ரெண்டே வார்த்தையில சொல்லிடுவான் பாகத்யாகா. அதுக்கு தமிழ்ல சொல்லணும்னா என்ன சொல்லணும், நான் நீ அது என்ப வேற்றுமையை அகற்ற வேண்டும்னு சொல்லுவா. அவ பாகத்யாகா ஸ்புடம் செய்து விட்டால் ஏகமாயும் அநேகமாயும் நித்தியமாகவும் நிர்குணமாகவும் நிஷ்பிரபஞ்ச பரமவஸ்து சித்திக்கும். யத் பிரயந்தி அபிசம் விசந்தி, யத் பிரயந்தி அபி சம் விசந்தி, எதை அடைந்து அத்துடன் ஒன்றாகி விடுகிறதோ அது விகாரங்களற்ற ஈஸ்வரி மாயை அற்ற உபாதியற்ற சைதன்யம் லகுலேஸ்வரி அப்படின்னு திருசதியில 197வது நாமம் இதுதான் அழகா சொல்றது. யத் பிரயந்தி அபிசம் விசந்தி, எதை அடைந்து அத்துடன் ஒன்றாகி விடுகிறதோ அது விகாரங்கள் அற்ற ஈஸ்வரி ரூபம் மாயை அற்ற உபாதியற்ற சைதன்யம். நம்ம இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்க முடியாம தான் நம்ம வந்து இப்ப அறியாமையே மீக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் நம்ம கஷ்டப்படுறதே வந்து என்னத்துக்கு, இதுக்குத்தான். ஒப்புமை இச்சை சங்கல்பம் சம்சயம் ஸ்ரத்தை அஸ்ரத்தை தைரியம் அதைரியம் லஜ்ஜை புத்தி நுட்பம் பயம் அனைத்துமே மனத்தின் வெளிப்பாடுகள் மாயாசக்தி. மனசு ஏன் இப்படி கஷ்டப்படுறது அப்படின்னா அந்த மாயாசக்தி அம்பாளுடைய ரூபம் வந்து நம்மகிட்ட லீலை பண்றது. என்னெல்லாம் இருக்கு நம்மகிட்ட, இச்சை சங்கல்பம் சம்சயம் டவுட்டு ஸ்ரத்தை அஸ்ரத்தை தைரியம் அதைரியம் லஜ்ஜை புத்தி நுட்பம் பயம், பயம் தான் பெருசு, அனைத்தும் மனத்தின் வெளிப்பாடுகள் தான். ய ஆத்மனி திஷ்டந்தரோ யமயதி, அந்தர்யாமியான தேவி பரமாத்மா சைதன்யம் இந்த சித்த விருத்திகளை அடக்கி விடுகிறது. சுத்தி சுத்தி கடைசியில் அம்பாட்ட தான் வரோம் நம்ம. என் மனசில் இத்தனை விதமான வெளிப்பாடுகள் இருக்கு, இந்த வெளிப்பாடுகளை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுக்கு ய ஆத்மனி திஷ்டந்தரோ யமயதி அந்தர்யாமியான தேவி பரவஸ்து இறைவன் இந்த சித்த விருத்திகளை, சித்த விருத்தினா எண்ண ஓட்டம்னு வச்சுக்கலாம், எண்ண ஓட்டங்களை அடக்கி ஆள்கிறது அருள் புரிகிறது. இது மந்திராத்மிகாவுக்கு உள்ள விளக்கம். நிறைய மந்திரத்துக்களை பற்றி இன்னும் நிறைய 3-4 நாம வரது, எல்லாத்தையும் அதே முடிச்சிட முடியாது இல்லையா. சர்வ யந்திராத்மிகா, அடுத்தது சர்வ யந்திராத்மிகாங்கிற நாமம்.
மந்திரத்துக்கு என்ன சொன்னா மனசை பண்படுத்தக்கூடியது மந்திரம். இப்ப சர்வ யந்திராத்மிக அப்படின்னா யந்திரம்னா என்னன்னு தெரியணும். யந்திரம் என்பது செயல் செய்ய பயன்படும் ஓர் கூட்டு கருவி, அக்சசரிஸ் சொல்றோம் இல்லையா. ஒரு சில நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும்னா நமக்கு ஒரு கருவி வேணும், ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஒரு வந்து கட்டிங் பிளேயர் அப்படிங்கிறோம் இல்லையா. அப்போ யந்திரம் என்பது செயல் செய்ய பயன்படும் ஓர் கூட்டு கருவி. தற்போது இவ்வுலகமே யந்திரமயந்தான், ரோபோ வரைக்கும் வந்தாச்சு, யந்திரத்துல ரோபோ வரைக்கும் வந்தாச்சு. ஜடசக்தியின் இயக்கம் யந்திரங்கள், யந்திரங்களுக்கு வந்து உயிர் கிடையாததுனால அது வந்து என்னது ஜடசக்தி. அம்பிகையும் ஜடசக்தி ரூபத்தில் யந்திரங்களை இயக்கி உலகில் அனைத்து காரியங்கள் நடக்க பேருதவியாய் உள்ளாள். அம்பாள் ஜடசக்தியாகவும் இருக்காளே, நமக்கு தான் தெரியுமே, ஜடசக்தியாகவும் அம்பாள் தான் இருக்கா, சித் சக்தியாகவும் இருக்கா, ஜடசக்தியா இருக்கா. போன கிளாஸ்ல படிச்சோமே, ஜடசக்தி இருக்க போய் தான் சித் சக்தி வாழ முடியுது. ஒரு தென்னை மரத்துல சித் சக்தியோட ஜடசக்தி தான், மட்டை ஓலை என்னெல்லாமோ இருக்கு பாருங்களோ, அதெல்லாம் எதுக்கு, அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இதை காப்பாத்துறதுக்கு தான் இத்தனை வேண்டி இருக்கிறது. ஸோ காரியங்களை நடத்துவதற்காக அம்பாள் ஜடசக்தி யந்திர ரூபமாக உள்ளாள். சித் சக்தியினால் தேவி இயக்கும் இயந்திரங்கள் சரீரங்கள் எனப்படும். வந்தாச்சு, இப்ப நம்ம பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட உடம்பு இருக்கு இல்லையா, நம்ம உடம்பு வந்து சரீரம், இதுவும் ஒரு யந்திரம் தான், ஆனா சித் சக்தியால் இயக்கக்கூடிய சரீரம். சாதாரணமாக ஒரு கட்டிங் பிளேயரோ ஒரு ஒரு இதோ எடுத்தோம்னா அதெல்லாம் வந்து ஜடசக்தி, அதுக்கு ஒன்றும் உயிர் கிடையாது. அப்படி அமைந்த உயிர் தத்துவம் உள்ள யந்திரங்களில் மானிட சரீரம் என்னும் அற்புத யந்திரம் மிக மேலானது. இருக்கிறதுலே ரொம்ப அழகான சித் சக்தியில் இருக்கக்கூடிய யந்திரம் எதிரான மனிதனுடைய இதை யோசிக்க முடியும், நம்மளால் எல்லாத்தையும் தீர்மானிக்க முடியும். பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருக்கும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற யந்திர அமைப்பு முழுவதுமே அம்பிகையின் பல பலவித தோற்றங்கள். அப்ப ஜடசக்தியில் இருக்கக்கூடிய யந்திரம், சித் சக்தியில் இருக்கக்கூடிய யந்திரம் எல்லாமே அம்பாளுடைய ஸ்வரூபம். சர்வ யந்திராத்மிகா என்னும் நாமம் அவளுக்கு பொருத்தமாக போற்றுதற்குரிய நாமம். விவேக சூடாமணியில அவ்யக்த நாம்னி பரமேஷ சக்தி அநாத்திய வித்யா த்ரிகுணாத்மிகா பர காரியானுமேய சுதியைவ மாயா யயா ஜகத் சர்வமிதம் பிரசூயதே. வெளித்தோற்றத்திற்கு வராதது அவ்யக்தம், வியக்தா வியக்தஸ்வரூபிணி. வியக்தமாவும் இருக்கானா அம்பாள், அவ்யக்தமா சொல்லுவோம் இல்லையா, வியக்தமா சொல்லேன்பா, கிளியரா சொல்லுங்கிறோம் இல்லையா, வியக்தம் அவ்யக்தம் அதோட ஆப்போசிட். அது ஈஸ்வர மாயா, ஈஸ்வர சக்தி. ஆவரணம், ஆவரணம்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம், ஆவரண சக்தினா மறைக்கும் சக்தின்னு அர்த்தம், மறைக்கும். விக்ஷேபத்தை உண்டாக்கும், விக்ஷேபம்னா என்னதுன்னா ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணும். இப்போ ராத்திரியில போயிட்டு இருக்கோம், ஒரு கயிறு மாதிரி ஒன்று கிடக்கிறது, நம்ம டக்குன்னு என்ன நினைக்கிறோம், அதை பாம்புன்னு நினைக்கிறோம்லையா, கொஞ்சம் லைட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல போய் பார்த்தவன கயிறா நான் பாம்புன்னு நினைச்சேங்கிறோம் இல்லையா, அந்த கயிற்றுல பாம்பை பார்க்கக்கூடிய விக்ஷேபம். இது காரண பிரபஞ்சம் மாயாசக்தி, பிரம்மத்திடம் இருந்து தோன்றியது. அதாவது அந்த பாம்பை நம்ம பார்த்துருக்கோம், பாம்பு மாதிரியே ஒரு கயிறு அங்கே படுத்துட்டுருக்கு, டக்குன்னு நமக்கு பார்த்த உடனே இது என்னடா அப்படின்னு ஒரு அந்த அந்த ஒரு செகண்ட் நமக்கு தோன்றது பற்றியா, அது பாம்பாக இருக்குமோ அப்படின்னு. அப்போ பாம்பு இல், பாம்பு கிடையாதுங்கிற ஒரு ஞானம் வந்துடுதுன்னா விக்ஷேபம் நம்மளை விட்டு போயிடுறது. ஸோ அறியாமை நீங்கணும்னா ஞானம் வரணும். பட் பாம்பு இல்லைங்கிற ஞானம் வந்ததுக்கப்புறம் பாம்பா இருக்குமோன்னு இருந்த ஒரு அஞ்ஞானம் இருக்கு பார்த்தா அது நம்மளை விட்டு ஓடி போயிடுது. அதை தான் அவர் சொல்கிறார், விக்ஷேபத்தை கயிறில் பாம்பை தோற்றுவிக்கும் ஒரு டவுட் பண்ணுறது. இது காரண பிரபஞ்சம் மாயாசக்தி, பிரம்மத்திடம் இருந்து தோன்றியது. இந்த பிரம்மத்திடம் இந்த மாயாசக்தியே வந்திருக்கு. முக்குண ரூபம் சத்வ தெரியல, அது மூணு குணமும் இருக்கு.
அறிவு யுக்தி உடையவர்களால், இது அண்டர்லைன் பண்ணணும், அறிவு யுக்தி உடையவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இந்த மாயாசக்திய இதெல்லாம் மாயாசக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னாலே அதுக்கு ஒரு தனியான அறிவு யுக்தி வேணும். அதாவது அறிவுனா இந்த சாதாரணமாக எம்எஸ்சி பிஎஸ்சி இல்லை, நமக்கு இந்த ஞான விசாரம் பண்ணுறோம் பார்த்தா நிறைய இந்த தத்துவ உபனிஷத்து இந்த மாதிரி லலிதா சாஸ்திரநாமம் இதெல்லாம் நம்ம சொல்கிறப்போ நமக்கு ஒரு உள்ள ஒரு இருக்கிற அந்த மெட்டீரியலிஸ்டிக் அறிவை விட்டுருக்கோம், அது சிற்றறிவை விட்டுருக்கோம். இந்த மாதிரி அறிவு நமக்கு உள்ள வரப்போ அறிவு யுக்தி உடையவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஜீவித உலகம் ஏற்பட காரணம், இந்த மாயாசக்தி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த ஜீவி இருக்குமா, இந்த ஜீவ உலகத்தில் மக்கள் நம்ம வாழ்வோமா? ஐயா நம்ம கஷ்டப்பட்டுருக்கோன்னு தெரிஞ்சே கஷ்டப்படுறோமே, இதில் இன்பமே கிடையாதுன்னு தெரிஞ்சே நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தானே இருக்கும். முடவனுக்கு தேன் கிடைத்தது போல அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அது இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜீவித உலகம் ஏற்பட காரணம், இந்த மாயாசக்தியை அம்பிகையின் துணை கொண்டுதான் ஈஸ்வர ரூபத்தில் அதாவது ஸ்வரூப தியானத்தில் புரிந்து கொள்ளலாம். மற்றபடி புஸ்தகத்தில் படித்தோ ஒருத்தர் சொல்லியோல சொல்றது வந்து உங்களுக்கு வழிகாட்டுறது தான், ஆனால் நாம் வந்து பண்ணணும்னா இதெல்லாம் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, நம்ம நாமளே பண்ணிக்கணும், ஆட்டோ இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, நம்மளை நாமே அகத்தாய்வு பண்ணிக்கக்கூடிய பண்ண வேண்டிய விஷயம். கீதை 4:11 என்ன சொல்றார் பாருங்க, ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம் யகம். இது வந்து அந்த பெரிய கீதை அந்த ஸ்லோகத்திலே நமக்கு வேண்டியது, ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம் யகம். அடுத்தது இப்போ மந்திரம் சொல்லியாச்சு, யந்திரம் சொல்லியாச்சு, அடுத்தது இப்போ தந்திரம். எல்லாமே அம்பாள் தான், நீங்க வந்து இதை முடிக்க போகிறது எல்லாமே அம்பாள் அம்பாள் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்காம யந்திரம்னா என்ன, மந்திரம்னா என்ன, தந்திரம்னா என்ன, மூணுக்குள்ள ரிலேஷன் என்னங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சர்வ தந்திர ரூபாயை நமஹ. தந்திரம் என்பது ஓர் பூஜா முறை, யந்திரங்களை சரிவர கையாள சிறந்த உபாயங்களாக இருப்பது தந்திரம். யந்திரம் இருக்கு, மிஷின் இருக்கு, இந்த மிஷினை எப்படி இயக்கணும் அப்படிங்கிற ஒரு நாலெட்ஜ் வேணும் பார்த்தீங்களா, அதுக்கு பேரான் தந்திரம். யந்திரங்களை சரிவர கையாள சிறந்த உபாயங்களாக இருப்பது தந்திரம். நம்ம மனித சரீரமும் யந்திரம்னு சொல்லியிருக்கோம், இங்கே மறக்கக்கூடாது, ஏன்னா அதை பற்றி அடுத்து வரப்போகிறது. பலதரப்பட்ட கலைகளாகும், காலத்திற்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப யந்திர இயக்கத்தில் வரும் புதிய புதிய ஆபத்து விபத்துக்களை தவிர்க்க குறைக்க புதிய உபாயம் புதிய தந்திரம் மிகவும் அவசியமாக இருக்கு. அப்படித்தானே, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்திருந்த வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற யந்திரத்துக்கும் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்த யந்திரங்கள் எதுவுமே இப்போ கிடையாது. இப்போ எல்லாமே மாடர்னைசேஷனுங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் புதுசு புதுசு புதுசாக நமக்கு வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு ஒவ்வொரு உபாயங்கள் கூட வர்றப்போ ஒவ்வொரு சௌகரியத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம், அதாவது ஒவ்வொரு தந்திரத்தை யந்திரத்தில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ஒவ்வொரு சௌகரியங்கள் கிடைச்சின் இருக்கு. புதிய நலன்கள் தங்கு தடையின்றி பெறவும் வாழ்வின் முன்னேற்றத்திற்குமாக உள்ள உபாயங்கள் அனைத்துமே தந்திரங்கள் என்று வழங்கப்படுகிறது. மந்திரம் வந்து சர்வ தந்திர ரூபாயை நமக, யந்திரத்தை இயக்கக்கூடிய உபாயம் தந்திரம். அந்த தந்திரம் அப்படியே இருக்கான்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, காலத்திற்கு ஏற்பவும் சூழ்நிலைக்கு ஏற்பவும் அந்த கருவிகளை கையாளக்கூடிய முறைகள் மாறின்றிருக்கு, அதுதான் தந்திரம். அந்த அனைத்துமே இந்த உபாயங்கள் அனைத்துமே வந்து தந்திரம். இப்போ மனுஷ சரீரத்தினே அப்படித்தானே, இப்போ மனுஷன் படுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, முன்ன செக் பண்ணிட்டு இருந்ததுக்கும் இப்போ பிளட்டை செக் பண்ணுறதுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு, ஸ்கேன் பண்ணுறது எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு, முன்ன மாதிரி கிடையாதே. அப்போ அந்த எல்லாமே என்னது பேர், தந்திரம்னு பேரும். எல்லாமே சத் என்ற பதத்தில் அடங்கும், சத் அப்படிங்கிற ஒரு பதத்தில் இவை எல்லாமே அடங்கும்.
ஸ்ருதிகள் பிரகாரம், ஸ்ருதிகள் ஸ்மிருதி ஸ்ருதி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, வேதம் அர்த்தம். ஸ்ருதிகள் பிரகாரம் பூமி ஜலத்திலும், ஜலம் அக்னியிலும், அக்னி பரமாத்மாவிடத்திலும் லயம் அடைகிறது. லயம் அடைகிறதுன்னா ஒடுங்கிறதுன்னு அர்த்தம். சதா சதா யதனாக சுப்பிரதிஷ்டாக, சதா யதனாக சுப்பிரதிஷ்டாக. யோகி இந்திரிய நிகிரகம் செய்ய உடல் வாழ் உடல் உலக வாழ்க்கை முறையாக கொண்டு நடத்த புரிவது தந்திரம். இப்ப இத்த நேரம் கருவியை பத்தி பேசிட்டே இருந்தோம், இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர. யோகி இந்திரிய நிகிரகம் செய்ய உடல் உலக வாழ்க்கையை முறையாக கொண்டு நடத்த புரிவது தந்திரம். பாரமார்த்திக வாழ்வுக்கு ஏற்றபடி தேகம் மனதை மாற்றியமைக்க தலை சிறந்த தந்திரங்கள் மிகவும் அவசியம். இப்ப நமக்கு ஒரு ஒரு ஆன்ம காரியத்தை இருக்கணும், ஒரு ஆத்ம சாதகனா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வேண்டியது அதுக்கேத்த உடல் தேகம் இருக்கணும், அதுக்கு ஏத்த பக்குவமான மனசும் வேணும். சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவாளாலெல்லாம் இப்படி எல்லாம் வந்து உட்காரவே முடியாது, ஒரு ரெண்டு மணி நேரம்லாம் வந்து உட்காரவே முடியாது, அதுக்குள்ள பத்து தடவை நெடுஞ்சுட்டு இருப்பாள். காரணம் என்னன்னா, அவள் தேகமும் அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது, அவள் மனசும் வந்து அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ பாரமார்த்திக வாழ்விற்கு ஏற்றபடி தேகம் மனதை மாற்றியமைக்க தலை சிறந்த தந்திரங்கள் மிகவும் அவசியம். பிரபஞ்சமயமான தேவி அன்னை அதை திறமையுடன் கையாள எல்லா விதமான தந்திர வடிவங்கள் நன்கு திகழ்வதால் அவள் சர்வ தந்திர ரூபா, அதானே நாமம், அங்கிற நாமம் அவளுக்கு வருது. அப்போ மந்திரமாச்சு யந்திரமாச்சு தந்திரமாச்சு, மூணுலையுமே அம்பாள் எப்படி அந்த ரூபத்தில் எழுக்கா அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு போராதுன்னு இப்போ விவேக சூடாமணி 562 என்ன சொல்றான்னு பார்ப்போம். பத்ரஸ்ய புஷ்பஸ்ய ஃபலஸ்ய நாசவத் தேக இந்திரிய பிராணதியாம் விநாசக. நல்ல பாய்ந்தது. நைவாத்மனஹ ஸ்வஸ்ய சத் ஆத்மகஸ்ய ஆனந்த அக்ருதேஹே விருஷவத் அஸ்த ஏஷக. ஆக்சுவலி இது படிக்கிறது வந்து ஸ்பீடாக படிக்கணும், நான் கொஞ்சம் மெதுவாக படிக்கிறப்போ நான் படிக்க படிக்கவே கொஞ்சம் இதில் ஒரு இது இருக்கிற வாழ்க்கை எல்லாருக்குமே புரிஞ்சுடுது. பத்ரஸ்ய புஷ்பஸ்ய ஃபலஸ்ய நாசவத் தேக இந்திரிய பிராணதியா விநாசக நைவாத்மனஹ ஸ்வஸ்ய சத் ஆத்மகஸ்ய ஆனந்த அக்ருதே விருஷவத் அஸ்த ஏஷக. இப்போ ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும், இப்போ சொன்னவொன்னு உங்களுக்கு புரிஞ்சிருப்பாருங்க. எப்படி இலைக்கோ பூவிற்கோ பழத்திற்கோ, பலசின பழம், நாசம் என்பது ஏற்படுகிறதோ, ஒரு பழம் வச்சா இருந்துட்டா இருக்கு ரெண்டே நாள் அழுகி போயிடும், பூ சாயந்தரமே வாடி போயிடும், அதே போலத்தான் தேகம் இந்திரியங்கள் பிராணன் மற்றும் புத்தியினுடைய நாசமும் ஏற்படுது. எவ்வளோ சிம்பிள் பாருங்க, ஒரு இலைக்கு ஒரு பழத்துக்கு ஒரு பூக்கு எப்படி நாசம் வரதோ அதே மாதிரி தான் நம்மளோட தேகத்துக்கும் இந்திரியங்களுக்கும் பிராணனுக்கும் புத்திக்கும் நாசம் வருது. இரண்டையும் கம்பேர் பண்ணியாச்சு. ஆயின் யாண்டும் நிலை பெற்றிருக்கும் தன்னுடைய ஆனந்த ரூப ஆத்மாவிற்கு நாசம் என்பதே கிடையாது. தேகத்துக்கு தான் நாசமே தவிர நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபமாக ஆத்ம சைதன்யத்துக்கு நாசம்ங்கிறது கிடையாது. அது எப்படியா, மரம் எப்படி இலை மற்றவை உதிரும் போது சற்றும் கூட பாதிக்கப்படவில்லையோ, மரம் ஏதாவது கஷ்டப்படுறதா, இலையெல்லாம் உதிர்ந்துருத்தே, பூவெல்லாம் கீழே உதிர்ந்துருத்தே அப்படின்னு நினைக்கிறதா, மரம் எப்படி இலை மற்றவை உதிரும் போது சற்றும் கூட பாதிக்கப்படவில்லையோ
அதே போல ஞானியும் இருந்து வருகிறார். உடம்புக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படித்தான்ப்பா இருக்கும். அது இலை போனால் மரம் கஷ்டப்படுறதா, பூ கீழே விழுந்தா கஷ்டப்படுறதா, வாடினா கஷ்டப்படுறதா? அதே மாதிரி உன் தேகம்னு ஒன்று இருந்தா வேரண்டர் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணுமா. ரமண மகரிஷிக்கு ஆப்ரேஷன் பண்ணினப்போ எந்த மயக்க மருந்து எனக்கு வேண்டான்ட்டாராம். அவரு நீங்கள் பண்ணுங்கோ, ஏன்னா நீங்கள் உடம்பைத்தானே நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க, எனக்கு அதனால் ஒரு பாதிப்பும் கிடையாதுன்னு சொன்னதாக புராணம், ரமண மகரிஷி புராணம் இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு எந்த மாதிரி மயக்க மருந்தும் கொடுக்காதீங்கோ, அது வேண்டாம் அப்படின்ட்டார். அனுசிஷா கொடுக்க வேண்டான்ட்டாராம். அவர் நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கோ, நான் அந்த டாக்டருக்கே பயமா, நம்ம பாட்டுக்கு பண்ண ஆரம்பித்து திடீர்னு அவருக்கு வலி ஜாஸ்தி ஆகிடுதுன்னு என்ன பண்ணுறது? ஸோ அந்த அளவுக்கு அவர் கோஆப்ரேட் பண்ணினார் அப்படிங்கிற அளவோட நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த கிளாஸில் மகா தந்திராய இன்னும் இருக்கு, மந்திரம் தந்திரம் யந்திரம் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். இதோட முடிச்சுக்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம்.